திருவள்ளூர் மாவட்டம் காமராஜர் துறைமுக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் குமார் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், சிஏஎஸ்எஃப் வீரர் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாரே, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது, பின்னணி காரணம் தெரிய வந்திருக்கிறதா, தற்பொழுது எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். அத்திப்பட்டியில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் கடந்த 6 மாதங்களாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அழகுமலை என்பவரின் மகன் குமார், 38 வயது, இவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் காமராஜர் துறைமுக ஸ்டேஷன் சிக்னல் பாயிண்ட் அருகில் வழக்கமாக பணியில் இருந்தவரை தணிக்கை செய்ய வந்த உதவியாளர் ராஜு என்பவர் அதிகாலை சுமார் 3 மணி அளவில் வந்து பார்த்தபோது குமார் சேரில் அமர்ந்தபடி தான் கையில் வைத்திருந்த இன்சாஸ் துப்பாக்கியை கையில் பிடித்தபடியே தலையில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து அவரின் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் மீஞ்சூர் போலீசார் அங்கு வந்து குமாரின் உடலை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குடும்ப பிரச்சனை காரணமாக துப்பாக்கியால் சுட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டாரா அல்லது பணிசுமை காரணமா இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக இருக்குமா என்பது குறித்தும் தொடர்ந்து மீஞ்சூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக குமார் தான் வைத்திருந்த இன்சாஸ் ரக துப்பாக்கி மூலம் ஒரு முறை கழுத்தில் சுட்டு குண்டானது தலையில் பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் அவள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அவன் உயிரிழந்த குமாருக்கு மனைவி மகாலட்சுமி மற்றும் மகன் ரக்ஷின் 6 வயது, மகள் நிக்ஷிதா 4 வயது இருவர் உள்ளனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக மீஞ்சூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.